தேவனை சரியா கேளுங்க, சரியான முறையில பேசுங்க, சரியான முறையில தேவனை நோக்கி பாருங்க, வேதத்தின்படி ஜெபியுங்கள். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் என்றது வார்த்தை கேட்கிறது. நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார். அவருடைய முறைமைகளை பின்பற்றுங்கள். கர்த்தரே எல்லாம் செய்வார் என்று நம்பிக்கையாயிருங்கள். தேவன் வழி நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருக கடவது. தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள காரியங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறது போல, இந்த நாளிலும் சங்கீதம் 18வது சங்கீதம் 31வது வசனத்திலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார். அல்லேலூயா. என் பிரியமுள்ளவர்களே, இந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு கேள்வியை சங்கீதக்காரனாகிய தாவீது நம் முன்னே வைக்கிறதை பார்க்கலாம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார். ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். அழகா இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அப்போ உண்மையான ஒரு தெய்வத்தை குறித்து இங்கே எழுதி இருக்கிறார். உண்மை கடவுள். பழைய ஏற்பாட்டில் அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டுச்சுன்னா எகோவா. எகோவானா இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. அல்லது the existence of God. இருக்கிற ஒரு தெய்வத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். ஆமென். மோசே கிட்ட பேசும்போது கூட அப்படிதான் சொல்றார் ஆண்டவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லிப்போம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்களே. ஆமென். இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் எழுதும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த தெளிவு அல்லது அதை குறித்த விளக்கங்கள் அவர்களிடத்தில் இல்லை. இரட்சகர் வருவார் என்கிற விளக்கம் இருந்தது, அந்த வாக்கு தத்தம் இருந்தது. ஆனால் இயேசு என்கிற பெயர் அங்கே தாவீதின் ஊரிலே அவர் பிறக்கும் போது அங்கேதான் வெளிப்படுத்தவே பட்டுச்சு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்கிற வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டது. சரி, இங்கே வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை அல்லாமல் தேவன் யார். இன்னைக்கு வேற நம்பிக்கை, வேற ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை. சிலர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனா மாற்று சமயத்திலிருந்து சில முறைமைகளை கை கொள்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு மாற்று சமய மக்கள் வெள்ளிக்கிழமை தவிர என்ன பண்ணுவாங்க, வீட்டை கழுவி தொடச்சி வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை சிலர்லாம் அப்படிலாம் பண்ணுவாங்க. பாத்திரத்தெல்லாம் கழுவி நீட் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு அவங்க அவங்க தெய்வத்துக்கு விரதம் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து நான் உபவாச ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. கொஞ்ச நேரம், ஒரு வேளை அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ கொஞ்ச நேரம் பாடி கொஞ்ச நேரம் வசனத்தை வாசித்து ஆண்டவற்றை தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய சூழ்நிலைக்காக எல்லாத்தையும் சொல்லி ஜோம் பண்ணிட்டு அப்புறமா ரெண்டு வழக்கமாக 12:30 மணிக்கு சாப்பிட்றவங்க ரெண்டு 2:30 மேலே சாப்பிடுவாங்க. இப்படியும் இருக்காங்க ஆட்கள். இது மாற்று சமயத்தவருடைய முறைமையை கிறிஸ்தவம் என்கிற சாயலிலே செயல்படுத்துகிறவர்கள். கொஞ்சம் யோசிங்க. வேதத்தில் நாட்களை நியமித்துக் கொள்ளலாம், தவறு இல்லை. நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜோம் நினைக்கிறீங்களா, பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஜபம், உபவாச ஜபம் என்பது நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் ஊற்ற வேண்டும். நம்முடைய பாவங்கள் எதுவாகிலும் இருக்குமானால் அவைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். உதாரணத்துக்கு நீதிமொழிகள் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ பாவம் உண்டு என்கிற அந்த தன்மை அங்கே இருந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து மனம் கசந்து ஆண்டவரே
ஒருவேளை நீங்கள் விழுந்துட்டீங்க, ஒருவேளை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லியிருக்கிற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? திரும்பவும் ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கதறுகிறதற்கு உபவாச ஜெபம் பண்ணுங்கள். அநேகர் உபவாசம் போடுவாங்க, எதுக்கு தெரியுமா? எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிருக்கட்டும், இந்த 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 கட்டுமானம் நடந்துட்டோம், அல்லது இந்த வேலையில் இந்த ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடட்டும், இப்படி நடக்கட்டும், அப்படி நடக்கட்டும் என்று சொல்லி தங்களுக்குரிய காரியங்களையே பார்ப்பார்கள். ஆண்டவர் அதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு சொல்லலை, செய்வார். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் வருந்தி கேட்கறதுனால அது கொடுப்பாருங்க. சில நேரம் கர்த்தரின் ஆசீர்வாதமாக இல்லாமல் நீங்கள் விரும்பி அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருந்ததுன்னா, வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லை என்றால் ஐஸ்வர்யம் இல்லை. ஆமென். அதனால தேவனிடத்துல சரியா கேளுங்க, சரியான முறையில பேசுங்க, சரியான முறையில தேவனை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால சடங்காச்சாரமான முறைமைகளை விட்டு நீங்க கேட்டீங்கன்னா, பிரதர் பைபிள் எங்க பிரதர் விளக்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தானியல் 9வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க, எஸ்ரா 9வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க, எஸ்தர்லையும் 3வது 4வது அதிகாரத்துக்கு பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப அறிக்கையின் ஜபங்களை செய்யறத பார்க்கலாம். அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்து ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறத பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீ இதையா உபவாசம் சொல்றேன்னு சொல்லி அதையே திட்டுறார் ஆண்டவர். அல்லேலூயா. சாம்பலில் உட்கார்ந்து தன்னை தாழ்த்துகிறவனே திட்டுறாருங்க. ஆனா தன் இருதயத்தை கிழித்து, ஏசாயா 58:6 இருந்து வாசித்தோம்னா, முதல் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் இருக்குது. அப்படின்னா என்ன, நம்முடைய பாவங்களை ஒவ்வொன்றாய் சொல்லி அறிக்கையிட வேண்டும். ஆமென். தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இதுதான் சரியான முறைமை. அப்போ யார்ட்டு பார்த்து சொல்லணும்? தேவனிடத்திலே பார்த்து சொல்லணும். மாற்று சமயத்தில் இருக்கிற முறைமைகளையோ, மாற்று சமயத்தை அவர் ஃபாலோ பின்பற்றுகிற செயல்பாடுகளையோ, நாம் அதை நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளே கொண்டு வந்து அதை செய்கிறது என்பது சரியான முறைமை அல்ல. அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை நடத்துவாராக. இது மாதிரி நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளேயும் கூட சில விஷயங்கள், தவறான காரியங்கள் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அப்படி வரும்போது, அதாவது ஜெபம் பண்ணுகிற முறைமைகளை சரியாய் கை கொள்ளாததுனாலும் பிரச்சனைகள் வருகிறது. ஏனோ தானோ என்று செய்யாதிருங்கள். வேதத்தின்படி ஜெபியுங்கள். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் என்றது வார்த்தை கேட்கிறது. நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? நம் கண்மலைனா என்னது? கண்மலையில் ஏறி ஒளிந்து கொள்ள முடியும். அந்த கண்மலை நம்மை சுமக்கும், அந்த கண்மலை நம்மை தாங்கும், நம்மை ஏந்தும், நம்மளை வழி நடத்தும். அந்த சுமந்து கொண்டு வருகிற அந்த கண்மலைக்கு நேரம் நம்ம நடக்கணும். அந்த கண்மலையிலிருந்து தான் தண்ணீர் ஊற்று புறப்பட்டுச்சு. அந்த தீப கண்மலைத்தான் நமக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்து என்கிற பஸ்காவாக இருக்கிறாரு. பிரியமானவர்களை அதனால கவனித்து கண்மலை அவருங்கிறத சரியா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய முறைமைகளை பின்பற்றுங்கள். மற்ற சமயத்தவரின் முறைமைகளை பின்பற்றாதிருங்கள். கர்த்தரே எல்லாம் செய்வார் என்று நம்பிக்கையாயிருங்கள். தேவன் வழி நடத்துவார். தொடர்ந்து நாம் இன்னும் அவர்களை குறித்து பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா. மகிமையின் தேவனே, மாறாதவரே, நித்திய பிதாவே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்தமானவரே, உம் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கேட்ட சத்திய வார்த்தையின்படி ஆண்டவரே கிருபையை தாரும், பலனை தாரும், இரக்கம் செய்தருளும். ஆண்டவரே, மற்றவர்கள் செய்கிற முறைமைகளை நாங்கள் பின்பற்றாமல் கர்த்தருக்குரியவைகளை, கர்த்தரை சரியாய் நாங்கள் கவனித்து அவருடைய வார்த்தைகளை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்திருளும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அம்மன், அம்மன், அம்மன்.